Gregarious in the Nama family. ஏழு தொகுதிகளுக்கான தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஜோதிமணி, விஜய் வசந்த், மாணிக்கம் தாகூர், கார்த்தி சிதம்பரம், விஷ்ணு பிரசாத்துக்கு மீண்டும் வாய்ப்பு. நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளரை அறிவிக்காத காங்கிரஸ். இன்று பட்டியல் வெளியாகும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புதிய தலைமுறைக்கு தகவல். கடைசி கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் பாஜக மும்முரம். மோடி, அமித்ஷா, நட்டா உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை. காவிரி நீருக்கான தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக, பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தேர்தல் பரப்புரையில் மீண்டும் செங்கலை கையில் எடுத்த அமைச்சர் உதயநிதி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தாமதமாவதை சுட்டிக்காட்டி பேச்சு. திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014 ஆண்டு இங்க வந்தார், மதுரைக்கு வந்தார். பக்கத்துலதான் என்னது அடிக்கல் தாண்டிட்டு போனாரு. ஒரே கல்லு கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் குடும்பம் கொடுக்க மாட்டேன். வேடந்தாங்கலுக்கு வரும் பறவையை போன்றவர் அன்புமணி ராமதாஸ் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாமக உடனான கூட்டணி அதிமுகவுக்கு வெற்றியை தந்ததில்லை என்றும் பேட்டி. அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஜெயிச்சுமா. சிதம்பரம் தொகுதியில் நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக திருமாவளவன் பேட்டி. திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சார்பற்ற கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு உள்ளது. நான் சிதம்பரம் தொகுதியில் 25ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறேன். நெல்லை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மாற்றம். சிம்லா முத்துச்சோழனுக்கு பதிலாக ஜான்சி ராணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. தூத்துக்குடி தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயசீலன் போட்டி. கட்சித் தலைவர் ஜி கே வாசன் அறிவிப்பு. மக்களவை தொகுதிகளுக்கு அதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். எஸ்பி வேலுமணி, ஆர் பி உதயகுமார், ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களை நியமித்தார் இபிஎஸ். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ ஆலோசனை. நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தல், விளவங்கோடு இடைத்தேர்தலில் புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக தகவல் சீட்டு அறிமுகம். வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடு. அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. அவசர வழக்காக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. சிறையிலிருந்து விரைவில் வெளியே வந்து டெல்லி மக்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் கெஜ்ரிவால். பாஜகவினரை வெறுக்க வேண்டாம் என கெஜ்ரிவால் அறிவுறுத்தியதாகவும் மனைவி சுனிதா வீடியோ. पता नहीं अब 1000 रुपया मिलेगा या नहीं। मेरी सभी माताओं और बहनों से अपील है, अपने भाई और अपने बेटे पर भरोसा रखो। ऐसी सलाखें नहीं जो आपके भाई और आपके बेटे को ज्यादा दिन अंदर रख सके।
தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவின் காவல் மேலும் 3 நாட்கள் நீட்டிப்பு. புதிய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக தன் மீது பொய் வழக்கு புனையப்பட்டுள்ளதாக கவிதா குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் புவி நேரம் கடைபிடிப்பால் இருளில் மூழ்கிய நினைவு சின்னங்கள். 1 மணி நேரத்திற்கு பிறகு மின் விளக்குகளில் ஒளிர்ந்த கட்டடங்கள். இசை நிகழ்ச்சியில் பயங்கரவாதிகள் நடத்தியது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல். ரஷ்ய அதிபர் புட்டின் கடும் கண்டனம். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொதுமக்கள் பிணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஐபிஎல் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. மற்றொரு ஆட்டத்தில் சாம் கரன் அதிரடியால் பஞ்சாபிடம் பணிந்தது டெல்லி அணி. கேரளாவில் கோட் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பினார் நடிகர் விஜய். ரசிகர்கள் மத்தியில் பேசிய வீடியோ இணையத்தில் வைரல். என்ன நீங்க வெறும் ஒரு நடிகனா மட்டும் பார்க்காம உங்க வீட்டு பிள்ளையா பாத்தீங்க பாருங்க, அது உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அப்படியே உங்க மனசுல அப்படியே வாழ்ந்து ஆசையா இருக்கு. Girias, it's the Nama family.